ஏ ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணால் வச்சுக்கோங்க வாங்க நம்ம டிராமாக்குள்ளே போகலாம் போன எபிசோட்ல நான் கேரக்டரோட நேம்மே சொல்லியிருக்க மாட்டேன் எல்லாமே ஹீரோயின் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அதுக்கப்புறம் நியூ கேரக்டர் இப்படி தான் சொல்லியிருப்பேன் ஸோ வாங்க கேரக்டரோட நேம்ஸ் பார்த்துடலாம் ஹீரோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிவான் இவ்வளோ இதுதான் ஹீரோயினோட நேம் ஓகேவா ஹீரோயினோட ஹஸ்பண்ட் நேம் அதாவது ப்ரெசென்டில் இந்த ஹஸ்பண்ட் நேம் என்னன்னு பார்த்திங்கன்னா பார்க் இன்னும் ஃப்ரெண்டு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோமின் அதாவது நியூ கேரக்டர் அதாவது இப்போ ஹீரோயினுக்கு பேரா வரப்போகிற ஹீரோவோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜியோங் ஓகேவா ஜியோங் ஜிஓன் சோமின் பார்க் இது நாலு பேர் தான் இப்போ இந்த கேரக்டர் நம்ம ட்ராமாவுக்கு முக்கியமான கேரக்டர்ஸ் வாங்கி நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங் சீனில் என்ன காமிக்கிறாங்கன்னு பார்த்தா ஜியோனை வந்து நம்ம ஜியோவுக்கு தானே கூட்டிகிட்டு வந்துட்டு இருப்பாரு ஸோ கூட்டிகிட்டு வந்து இருந்தால் காசு வச்சுக்கோ உங்ககிட்ட தான் பர்ஸ் திங்ஸ் எதுவுமே இல்லைல்ல அப்படின்னு சொல்ல அப்போ தான் அவளுக்கு ஞாபகம் வருது என்னென்னு பார்த்தா எல்லாமே ஆஃபீஸில் விட்டு வந்துட்டு இருப்பா அதுக்கப்புறம் வீட்டுக்கு போக சொல்ல எல்லாத்தையுமே பார்த்தா டூ தௌசண்ட் தேர்ட்டீன்லேயே இருக்கும் என்ன இது பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு நான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்க நம்ம ஜியோவுக்கும் வந்து அவனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு போயிட்டு இருப்பான் அப்போ நம்ம ஹீரோயின் யோசிப்பா இவரை நான் பார்த்தது வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு தான் நினைச்சேன் பட் இவர் எதுக்கு என் கூட இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அதெல்லாம் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா அப்பா அவர் கூட இந்த காசு எடுத்து பார்க்குறா அந்த காசோட சேர்த்து டிரைவர் கொடுத்துருப்பார்ல அவரோட காசும் இருக்கு அந்த காசுல ஆர்டியின் போட்ட மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு அதாவது ஹீரோயினோட அப்பா இருக்கார் பாத்தீங்களா அவர் வந்து ஆர்டிஸ்ட் ஸோ அவர் ஹீரோயினுக்கு கொடுக்குற ஒரு ஒரு காசுலையுமே ஆர்டியின் போட்டு தான் கொடுத்துருப்பாரு அவர் இறந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஆனால் அந்த டிரைவராக வந்து டிரைவரா வந்து நம்ம ஹீரோயினை பாஸ்ட்டுக்கு அனுப்புனது ஹீரோயினோட அப்பா தான் போல இருக்குது அப்பா இது மட்டும் ஏன்ப்பா எனக்கு தெரியாமல் போயிடுச்சு நீங்கள் தான் வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு அவள் செம்மையாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க அப்போது அந்த பார்க் இருக்கால அவன் வந்து அந்த ஹீரோயினோட ரூமுக்கு வரான் வா நம்ம வெளியே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்போது சோமின் வந்து நம்ம ஜியோனுக்கு கால் பண்ணுறான் மெசேஜ் பண்ணுறா என்னன்னு பார்த்தா என்னாச்சு நீ ஆஃபீஸில் அப்படி பிஹேவ் பண்ணிட்டேன் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா இருந்தாலும் உங்ககிட்ட என்னால் பேச முடியல ஸோ என்னாச்சின்னு சொல்கிறியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கேன் நம்ம ஹீரோ ஒன்றும் இல்லை நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அங்கே நம்ம பார்க்கு வந்து லடோராடா லடோராடான்னு பேசிகிட்டு இருக்கான் இது அது ஏன் இப்படி பண்ணுற எனக்கு தெரியும் உனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு ஏன் தெரியல நீ எதுக்கு ஏன் முடிய பிடிச்சி அப்படி ஆஞ்சேன்னு தெரியல இருந்தாலும் ஏதோ ஒன்றும் உனக்கு கஷ்டப்படுத்தியிருக்கில்ல சாரி நான் எதனா தப்பு பண்ணி தான் நம்ம வேணால் மேரேஜ் பற்றி யோசிக்கலாமா என்னது நீ ப்ரெக்னெண்டாக ஹோட்டல் அப்படி இப்படின்னு சொல்லி அவள் சொல்ல சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு வந்து அவங்க மாமியார் பேசுகிறது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது ஹீரோயினும் வந்து ஒரு மாதிரி பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல அந்த பையன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை போட்டு ஒரு இடத்துல நல்லா டைட்டானிக்கி வச்சுட்டு கற்று கற்றுன்னு கத்திட்டு இருக்கான் ரொம்ப ஹராஸ் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் ஹீரோயின் பயத்தில் உட்காந்து அழைய ஆரம்பிச்சா யாருன்னா இருக்கீங்களா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு அங்கே இருக்கவங்கலாம் போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சிட்டு போலீஸோ ஏமா அவர் தான் ஒன்று எதுவும் பண்ணலைல்ல ஸோ நீ விடுமா அதெல்லாம் ஒன்றாகாது பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுக்குள்ளே இதெல்லாம் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்ல சார் என்ன பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அட்லீஸ்ட் எனக்கு கொண்டு போய் என் வீட்டில் எதாவது விட முடியுமா உங்களால் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட கேட்க அவங்களும் கொண்டு போய் வீட்டில் விடுறாங்க அப்போ அவளுக்கு அந்த ஸ்டாக் ஞாபகம் வருது அதாவது ஹஸ்பண்டாக இருந்தப்போ அவன் ஸ்டாக்கு இது பண்ணியிருப்பான் பார்த்தீங்களா அதுதான் அவன் உருப்படியாக பண்ணுது பிகாஸ் அதனால தான் வந்து நிறைய காசெல்லாம் சேமித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஞாபகம் வருது ஓகே அப்போ மொத்த காசுமே அவன் பேரில் இருக்கே நான் என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் யோசிச்சுட்டு இருக்காள் நான் காசு மொத்தம் எடுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் கிட்ட கொஞ்சமாவது கொஞ்சம் பழகணும் இல்லைனா என் காசு மொத்தம் அவனே அபேஸ் பண்ணி போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுறா போயிட்டு ஸ்கேன்லாம் பண்ணுறா ஆக்சுவலி அவளுக்கு கேன்சர் இருக்கும்ல இல்லை ப ஸோ அதனால என்ன பண்ணுறா ஸ்கேன்லாம் எடுக்கிறா ஒன்றும் இல்லம்மா நல்லா சாப்பிடுங்க கே கேன்சர் மாதிரிலாம் எதுவுமே தெரியல அப்படின்னு டாக்டர் சொல்லி அமைச்சிடுறாங்க அப்போ இன்னும் எனக்கு கேன்சர் இல்லை ஸோ வந்து நான் நல்லா சாப்பிட்டா கேன்சர் வராது அப்படின்னு சொல்லிட்டு புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கா ஹாஸ்பிட்டலில் இருக்க புக்கெல்லாம் எப்படி வந்து புதுசாக எம்ப்ளாயி ஆகலாம் அப்படின்ட்டு அங்கே நம்ம ஹீரோ இருக்கான் பார்த்தீங்களா இப்போ ஜியோங் அவன் வரான் என்ன நீ வேலைய விட்டு நிற்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சார் என்னாச்சு உங்கள் கையில் அடி இருக்குது என்னை காப்பாற்றும் போது அடி தானே சாரி சார் அப்படின்னு சொல்ல இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த அடிக்காக நீ எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ரெண்டு பேரும் போய் ஒரு இடத்துல உக்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்க சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருக்க சொல்ல நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு சோமின் இருக்காள்ல அவள் கால் பண்றா அதை பார்த்ததும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆனா சோமினோட ரூம்ல ஃபுல்லாவே நம்ம ஹீரோயினோட போட்டோஸ் அவங்க ரெண்டு பேர் எடுத்த போட்டோஸ் தான் இருக்கு அப்போ கரெக்டா நம்ம ஹீரோயின் என்ன பண்றா ஹீரோவோட கையில இருக்க அந்த தழும்பை பார்க்கறா பிகாஸ் அந்த தழும்பு தான் அவளுக்கு பிரசன்ட்ல இருந்துருக்கும் ஃபர்ஸ்ட் அந்த தண்ணி வந்து இவன் மேலதான் தான் இருக்கும் அதை வந்து நம்ம ஹீரோ தடுத்துருப்பான்ல ஸோ அந்த தழும்பு இவனுக்கு போயிடுச்சு ஓ அப்போ அந்த ஆக்சிடென்ட் நடக்குது பட் கிட்டே அந்த தழும்பு போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வராங்க வெளியே வந்ததும் ஹீரோவும் பேசிட்டு போறாரு ஹீரோயினும் கிளம்பி போயிட்டுருக்கா பட் ஹீரோ திரும்பி திரும்பி நம்ம ஹீரோயின் தான் பார்த்துட்டு இருக்காரு ஹீரோயின் வீட்டுக்கு போனதும் அந்த புக்கெல்லாம் கொண்டு வந்திருப்பால்ல அதை பற்றிலாம் எல்லாம் பார்த்துட்டு ஓகே இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அதாவது பார்க் வந்து ஹீரோயினுக்கு மெசேஜாக பண்ணிட்டு இருக்காரு அவ ரிப்ளையே பண்ணல ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஃபீஸ் போகிற ஆஃபீஸ் போனால் பார்க்க இருக்கான் ஐயோ இவன் கண்ணில் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக விழுந்து படிக்கட்டில் ஏறி அவள் அத்தனி ஃப்ளோர் ஏறி அவள் மேலே போயிட்டா மேலே போயிட்ட பிறகு ஸ்டாக்லாம் வந்து அவள் யோசிச்சு வச்ச மாதிரி அவகிட்ட இருக்க காசை வச்சு ஏற்கனவே வாங்கினதெல்லாம் வாங்கிட்டு இருக்காள் அப்போ தில்லின்னு ஹீரோயினோட கீழே வந்து எப்படி இருக்க நேற்று எதுக்கு அப்படி பிஹேவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு இருக்கான் ஹீரோயின்க்கு அவளை பார்த்ததுமே அவள் துரோகம் பண்ணுது ஞாபகம் வருது சரி இப்போ நான் பேசாமல் போனால் எதனா தப்பாயிடும் ஸோ நான் பேசணும் எப்படியாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இவகிட்டேருந்து விலகி வரணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அந்த ஃப்ரெண்டையே பார்த்துட்டு இருக்கா ஒன்றும் இல்லை சரியாக போயிடும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல ம் சரி சரி நான் இருக்கேன் அவங்க கூட எப்பவுமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு ஹீரோயின் வடிவமாக தான் படுத்துக்குது நீ தான் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது மேனேஜர் கூப்பிட அவள் வந்து இது ரெடி பண்ணியிருப்பா ஒரு பிடிஎஃப் மாதிரி அதாவது வீட்டில் தனியாக இருக்க சிங்கிள் உமன் எப்படிலாம் சாப்பிட்ணும் அவங்க இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் அந்த மேனேஜர் பேப்பரை திருப்பி பார்த்துட்டு நல்லா வேலை இருந்தது தூக்கின் போ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவாரு ஹீரோயினுக்கு அது கஷ்டமாயிடும் சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பிகாஸ் இதே பேப்பரை நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் கொண்டு போய் தான் மேனேஜர் பா ப்ரெசென்ட்டில் ஸோ அதெல்லாம் யோசித்து பார்க்கறா அவள் சிரிச்சு சிரிச்சு பேசுனதுனால தான் நான் இதே ப்ராஜெக்ட்டாக அந்தளால் ஓகே பண்ணா இப்போ நான் கொடுக்குறது மட்டும் ஏன் ஓகே பண்ணல அப்படின்ட்டு அப்போது ஒரு நியூ கேரக்டர் காமிக்கிறாங்க ஆஃபீஸில் அவங்க எப்போவுமே இருப்பாங்க அவங்க வந்து நம்ம ஹீரோயினோட சீனியர் ஓகேவா அவங்களோட பேர் ஜூரான் அவங்க வந்து எப்போவுமே சைலண்ட்டாக இருப்பாங்க அவங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் கொடுப்பாங்க பட் அந்தால் எதுவுமே வேணாம் வேணான்னுலாம் சொல்லிட்டு இருப்பான் அப்போது அவங்க வந்து காஃபி கலக்கிட்டு இருப்பாங்க அப்போ அந்த காஃபி யாரோ கூப்பிட்றாங்கன்ட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு போக அப்போ நம்ம ஹீரோயினுக்கு பாஸில் நடந்தது ஞாபகம் வருது அந்த காஃபி கொட்ட போதேன்ட்டு ஹீரோயின் போய் விழுந்து முட்டியில் அடி அப்போ ஓகே இப்போ நம்ம கண்டிப்பாக கரெக்டாக எடுக்கணுன்ட்டு போய் கரெக்டாக தள்ளி விட்டுறா காஃபியை அதுவும் ஊற்றுல ஒழுங்காக போயிடுச்சு அவளுக்கு முட்டியில் அடியும் படலை அந்நேரம் பார்த்து நம்ம பார்க் இருக்கான் அவன் வந்து ஹீரோயின் பின்னாடி துரத்திட்டே வந்துட்டு இருப்பான் இவளும் அவன் கிட்ட இந்த தப்பிக்கிறதுக்கு ஓடி ஓடி பாப்பா ஒரு ஒரு இடத்துலயும் அவளுக்கு அந்த முட்டிலேயே அடிப்படுற மாதிரி வந்துட்டு இருக்கும் அப்போ ஹீரோ வந்து எஸ்கேப் பண்ணி விடுவார் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த இடத்துல மிஸ் ஆயிடுச்சா அதுக்கப்புறம் திரும்ப ரெஸ்டும் போயிட்டு அப்போ கண்டிப்பா வந்து என் முட்டிலேயே அடிப்படுற மாதிரி வந்துட்டு இருக்கு அப்போ ஏதோ ஒண்ணு நடக்க போகுது ஸோ நடக்க வேண்டியது நடந்தே தீரும் நான் வந்து எப்படின்னா அவனை கல்யாணம் பண்ணிக்காமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈரோயையும் யோசிச்சுட்டே இருக்கா திருப்பாக அந்த பார்க் ஓடி திருப்பியும் கீழே ஓடிப்பீட கரெக்டாக அதே இடத்துல முட்டியில் அங்கேயே வந்து அடிபட்டுருச்சு அவளுக்கு நான் நினச்ச மாரி நடந்துடுச்சு அப்போது நான் கண்டிப்பாக வந்து பாஸ்ட்டு தான் ப்ரெசென்ட்டில் நான் நல்லா இருக்க முடியும் நான் பாஸ்ட்டை மாற்றினாதான் நான் கீழே விழுந்து இழக்காமல் இருக்க முடியும் அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா என்ன பண்ணலாம் அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் பார்க்கு என்ன பண்ணுறான் ஹீரோயினுக்கு எனக்கு மெசேஜ் அனுப்புகிறான் இங்கே பாரு நான் வந்து நீ நீ ஸ்டாக்கில் இது பண்ணி வச்சுருந்ததை பற்றியா அதெல்லாம் நான் வந்து விற்றுட்டு நான் புதுசாக ஒரு இடத்துல அப்ளை பண்ணியிருக்கேன் ஸ்டாக்கு அப்படின்னு சொல்ல அந்த ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ண பார்த்தா அது வந்து ஃபுல்லாகவே வந்து மட்டமா போற ஸ்டாக் போல இருக்கு ஃபுல்லாகவே ஏமாத்திட்டு போவானுங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கு இவன் ஏமாத்தி போற ஸ்டாக்கில் கட்டி கட்டியிருக்கான் ஓ ஃபஸ்ட் டைம் அப்படி தானே பண்ணான் அப்போது வந்து எல்லாமே கரெக்டாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க நம்ம சாரை வந்து வாங்க மீட்டிங்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு அண்ணாரன் பார்த்து ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வந்து வா போகலாம் உள்ளே என் கூப்பிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு போக ஆனால் உள்ளே போயிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து பார்க் பக்கத்தில் உட்காந்து சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்கா அதெல்லாம் நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு இருக்கா எப்படின்னா இவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்த்துடணும் அப்போ தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கேன் அதோட இந்த எபிசோடு இங்கேயே முடிக்குது நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் டாட்டா பாய் பாய்